Welcome to Optimist Homes Extension Smart College, Grade 6 English Trailer. Okay, contact us 072-1474-696, optimisttvsl@gmail.com. Activity. Okay, so activity is a word. Your pair chol, your noun. A noun and the chol last la IT vaila illanda LIT vaila mudinjigidhu. Okay, so pair chol kranga. அடையாளம் கண்ட ஒரு சிஸ்டம் தான் கடைசியில் முடிவு எழுத்துக்கள். ஓகே, ஸோ ஆக்டிவிட்டி செயல்பாடு, ஓகே, நவுன் பெயர் சொல். ஆக்ஷன் என்பதும் செயல் ஒரு நவுன் தான், என்றால் அது TION முடிஞ்சிக்கு. ஓகே, ஆக்ஷன், ஓகே, செயல் என்ற கருத்தை தரும். ஆக்ட் என்றால் வினை சொல், நாங்கள் ஏறுவோம். ஆக்ட் த செயற்படு வேர்ப் வினை. ஓகே, ஸோ ஆக்ட் த ஃபோர் ஃபார்ம்ஸ் ஆக்ட் ஆக்டட் ஆக்டட் ஆக்டிங். சிமிலர்லி ரீட் என்பதும் ஒரு ஏவல் வினை, வாசி. ஆன்சர் என்பதும் ஒரு ஏவல் வினை. ஓகே, ஸோ ஆன்சர் சொல் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆன்சர் நீங்க எப்படி பழகிக்கிறீங்கன்னா, ஆன்சர்ன்ற ஒரு பேர் சொல்லத்தான் பழகிக்கிறீங்க. ஆன்சர்டா பதில் என்ற அர்த்தம். ஓகே, ஒரு ஆளுக்கு நாங்கள் பதில் அலி என்று சொல்றதுக்கும் எப்படி சொல்லணும், ஆன்சர். ஓகே, ஸோ ஆன்சர்ன்றதுல தமிழ் சாரி பேர் சொல்ல வந்தால் பதில், ஒரு ஆளுக்கு ஆன்சர் பண்ணு வந்தால் அவர் உங்களுக்கு கேள்வி கேட்கிறார், ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கும் எப்படி சொல்லணும், யூ ஆன்சர் ஹிம், அவனுக்கு நீங்கள் ஆன்சர் பதில் கொடுக்கும். ஸோ ஆன்சர் என்பது இங்கிலீஷில் நவுனாக வரும், வெர்பாக வரும். ஆன்சர் என்பது வெர்பாக வந்தாட ஃபோர் ஃபார்ம்ஸ், ஆன்சர், ஆன்சர்டு, ஆன்சர்டு, ஆன்சரிங். ஓகே, அ டே அட் த பார்க். ஸோ இந்த சொற்கு நாங்கள் எப்படி விளங்கி கொண்டா, இந்த டே என்ற சொல்லுக்கு முன்னுக்கு அ வந்திருக்குது. அ என்பது எப்பவும் ஒரு பேர் சொல்லு முன்னுவார் ஒரு ஆர்டிக்கல். ஸோ இது ஒரு எழுத்து, இந்த அ என்பது ஒரு சொல் வந்தா, இந்த டே என்பது தினம் என்பது ஒரு கட்டாயம் பேர் சொல் நவுனாக வரும். அட் த பார்க் என்பதில் இந்த பார்க்குக்கு முன்னுக்கு த வந்திருக்குது, இந்த த என்பது சொல்லும் ஒரு பேர் சொல்லுக்கு முன்னுக்கு மாத்திரம் தான் வரும். ஓகே, ஸோ அதுவும் எங்களுக்கு எதை காட்டுதுன்னா, இந்த டே என்று சொல்லும் இந்த பார்க் என்று சொல்லும் பேர் சொற்கள் என்று காட்டி தருது, நவுன்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி பாருங்க, இப்போ அ ஃபைன் டே என்று வந்திருக்குது, அ ஃபைன் டே. ஓகே, அ ஃபைன் சாட்டர்டே ஆஃப்டர்நூன். ஸோ இப்போ பார்த்தா இந்த ஆகு பிறகு ஒரு சொல் அல்ல, இந்த ஃபுல் ஸ்டெப் வரைக்கும் பார்த்தா மூன்று சொற்கள் காணப்படுகின்றன. ஸோ இதில் ஆஃப்டர்நூன் என்ற சொல் ஈவினிங் இல்லைனா மத்தியானம் என்கின்ற வருகின்ற இந்த சொல் பெயர் சொல்லாக வரும். அதற்கு முன்பு வருகின்ற இந்த சாட்டர்டே என்பது இந்த ஆஃப்டர்நூனுக்கு முன்பு, இந்த சாட்டர்டே என்பது இந்த ஆஃப்டர்நூனை விவரிப்பதற்கு இன்னும் விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி, அதை பற்றி இன்னும் தெளிவுபடுத்துவதற்காக வர சொற்கள் நாங்கள் தமிழில் பெயர் அடைமொழி என்கிற சொல்கிறோம். இந்த இடத்துல இந்த சாட்டர்டே என்கிற சொல் ஆஃப்டர்நூன் என்கிற சொல்லுக்கு முன்னுக்கு வந்து அப்ஜெக்டிவாக தொழிற்படும். அதே மாதிரி இந்த ஃபைன் என்பதும் இன்னும் ஒரு அப்ஜெக்டிவாக தொழிற்படும். ஸோ இந்த அ என்ற ஆர்டிக்கல் ஆஃப்டர்நூன் என்ற இந்த சொல் மாத்திரம் வந்திருந்தால், இந்த ஃபைன் என்ற சொல்லோ சாட்டர்டே என்ற சொல்லோ வராமல் வந்திருந்தால் அ ஆஃப்டர்நூன் அன் ஆஃப்டர்நூன் என்று வந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல அன் ஆஃப்டர்நூன் இடத்துல ஆஃப்டர்நூன் நவுனை காட்டும். ஸோ இப்போ இந்த நவுனுக்கு முன்பு வந்த இந்த சொற்கள் இங்கிலீஷில் அப்ஜெக்டிவாக காட்டும். ஸோ ஈஸ் என்பது இதில் இருக்கிற ஹெல்பிங் வேர்ப். இந்த ஈஸ் என்றது ஹெல்பிங் வேர்பாயிக்கும், இல்லை எஸ்எம்இ ஸ்டார்டிங் மிடில் எண்ட் என்று பார்த்தா இந்த இட் என்பது ஸ்டார்டிங் ஆகிக்கும், ஃபைன் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் என்பது இந்த வசனத்தில் எண்டிங் ஆகிக்கும். இதை ரெண்டு பகுதியும் உங்களுக்கு இது என்ன சென்டென்ஸ்னு காட்டி தராது. இந்த சென்டென்ஸ் டைப்பை விளங்கி கொடுத்துக்கு இருக்கிற பார்ட் மிடில் பார்ட், அதில் பார்த்தா இருக்கிறது ஈஸ். ஈஸ் என்பதுக்கு அப்புறம் ஐஎன்ஜி வந்தால் இது கண்டினியூஸ் டென்ஸ் எடுப்போம், அதாவது டென்சஸ்ல கண்டினியூஸ் டென்ஸ் எடுப்போம். இந்த ஈஸுக்கு போகிற பாஸ்ட் பார்ட்டிசிபல் வந்து என்னென்னால் இது பேசிவ் வாய்ஸ் எடுக்கணும். ஸோ இது பேசிவ் வாய்ஸும் அல்ல. ஸோ இந்த ஈஸுக்கு பிறகு ஃபைன் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் என்பது ஒரு நாங்கள் சொல்லும் சொற்றொடர், ஒரு ஃப்ரேஸாக வந்திருக்குது. ஆகவே இது ஒரு பி சென்டென்ஸ் இருப்போம், இட்ஸ் அ ஃபைன் சாட்டர்டே ஆஃப்டர்நூன். ஸோ இது இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் அவங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷை டிஃப்ரெண்ட்டாக படிக்கணும், இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் ஆழமாக படிக்கணும், இங்கிலீஷ் மீடியத்தில் ஒரு சப்ஜெக்டை படிக்கிற நேரம், இங்கிலீஷ் மீடியத்தில் ஹெல்த், இங்கிலீஷ் மீடியத்தில் மேக்ஸ் சயின்ஸை படிக்கிற டிஃப்ரெண்ட் டாஸ்க். ஸோ அதை நாங்கள் அப்படித்தான் படிக்கிறோம். நாங்கள் இப்படித்தான் எங்களோட லெசன்ஸ் எல்லாத்தையும் ஆப்டிமஸ் ஹோம் ஸ்கூல், ஆப்டிமஸ் நெக்ஸ்ட் ஜென் ஸ்மார்ட் காலேஜில் நாங்கள் உங்களுக்கு எல்லா எக்ஸ்பிளனேஷன் இப்படி தான் செய்வோம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, த ஷைன், த சன் இஸ் ஷைனிங் பிரைட்லி. ஓகே, த சன் இஸ் ஷைனிங்ல இருக்கிற மிடில் பார்ட் ஈஸும் ஷைனிங்கும். ஓகே, இந்த ஈஸு போகிற ஷைனிங் என்ற ஐஎன்ஜி வந்திருக்கு. ஆகவே இது சூரியன் பிரகாசமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது, சாரி சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்ற கருத்தை தரும். த சன் என்பது இதில் ஸ்டார்டிங், ஈஸ் ஷைனிங் என்பது இதில் மிடில், இதில் எண்ட் பார்ட் வந்திருக்குது பிரைட்லி. ஸோ இந்த பிரைட்லி என்பது ஒரு அட்வெர்பாக வந்திருக்குது. அட்வெர்ப்னு சொன்னால் பெயர் சொல்ல விவரிக்கிற சொற்கள் நாங்கள் அட்ஜெக்டிவ்னு சொல்கிற மாதிரி, வினை சொற்கள் விவரிக்கிற சொற்கள் நாங்கள் அட்வெர்ப்னு சொல்லுவோம். ஸோ பிரைட் என்றால் பளபளப்பான அர்த்தம், பிரைட்லி என்றால் பளபளப்பாக, தமிழில் ஆக என்ற சத்தத்தார சொற்கள் அட்வெர்பாக வரும்.
அந்த வகையில் இந்த சொல்ல பார்த்தா இந்த வசனத்தை பார்த்தா த சன் இஸ் ஷைனிங் பிரைட்லி என்றதுல சன் இஸ் ஷைனிங் என்பதுதான் ஈஸ் ஷைனிங் என்பதுதான் இதில் இருக்கிற என்ன சொல் மிடில் பார்ட். இதுதான் எங்களுக்கு என்ன டென்ஸ் காட்டித்தரும் என்ன வசனம் காட்டித்தரும். இது ஒரு கண்டினியூஸ் டென்ஸ் பிரசன்ட். இது ஒரு விஷயம் இப்ப நாங்க கண்ணுக்கு முன்னால எங்களுக்கு பேசுற நேரம் நாங்க எதை பேசுறோமோ அந்த டைம் கண்ணுக்கு முன்னுக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை காட்டுற சொல் காட்டுற சென்டென்ஸ். ஸோ த சன் இஸ் ஷைனிங் சன் சாரி ஈஸ்ட் ஷைனிங் என்பது இல்ல மிடில் பார்ட்டாக வரும். இது உங்களுக்கு என்ன டென்சஸ் என்ன காட்டு தரும் இல்லைன்னா என்ன சென்டென்ஸ் என்ன காட்டு தரும். இது கண்டினியூஸ் டென்ஸ் பிரசன்ட்ல இருக்குது ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்குது. ஓகே ஸோ த சன் இடத்துல பாருங்க இந்த சன்னுக்கு முன்னுக்கு வந்து இருக்கிற சொல் த என்பது ஒரு ஆர்டிக்கல். ஸோ த சன் இடத்துல இந்த சன் என்பது பேர் சொல்லை வந்து இந்த த என்ற சொல் காட்டித்தரும். ஸோ பிரைட்லி என்பது இந்த இடத்துல அட்வெர்பாக வந்திருக்கு. ஓகே நாங்கள் இன்னும் ஒரு லெசன் மீட் பண்ணுவோம். குட் லக்.